தந்தை மகன் துயாவியானவர் பேராலே ஆமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வார்த்தையில் இவ்வாறு ஆண்டவர் இயேசு அவர் செய்கின்ற செயல்கள் வழியாக அவர் ஆண்டவரிடம் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியே என்று சான்று பகர்கின்றன என்று கூறுகின்றார். நான் செய்கின்ற செயல்கள் எனக்கு சான்று பகர்கின்றனர் என்று ஆண்டவர் என்ற நெற்றியில் நமக்கு கூறுகின்றார். முதலாவது வாசகத்தில் ஆண்டவருடைய மீட்பு வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லை, மாறாக அவர் மீது அச்சம் கொண்டு பிறருக்கு நல்லவற்றை செய்து வருகின்ற அனைவருக்கும் இருக்கின்றது என்று நாம் கேட்கின்றோம். என்னுடைய ஆலயம் அனைத்து மனித குலங்களுக்கும் ஜெபிக்கின்ற ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, தூயவரான உள்ளத்தோர் பெயரு பெற்றோர் ஏனென்றால் அவர் ஆண்டவரை காண்பர் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். ஆகவே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு திருவடி சாதனங்களை நாம் ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற்று பெறுவதால் நம் ஆண்டவரின் வல்லமை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் ஜொலிக்க வேண்டும். இது ஒவ்வொருடைய கிறிஸ்துவனின் அழைப்பு. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை இருளால் நிரம்பி பிறரை பாவத்துக்கும் சாபத்துக்கும் அழைத்து செல்கின்ற வாழ்க்கையாகி இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது ஆண்டவருடைய வல்லமையும் ஒளியையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு பிறரை அவரிடம் அழைத்து வருகின்றார். எவ்வாறு ஆண்டவர் பிறப்பை அவர் பிறந்த இடத்தும் பெத்லகேமின் அந்த இடத்திற்கு அந்த தாரை அந்த மூவொரு ஞானிகளை அழைத்து வந்த அவ்வாறே இந்த உலகத்தில் ஒளியாக நாம் பிறரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகின்ற தாரைகளாக வாழ நாம் ஜபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.